காஞ்சனா பைரவா இது மாதிரி படங்களை நடிச்சிருக்க நடிகர் ஸ்டீமன் இப்ப ஒரு படத்துக்காக பிச்சைக்காரரா மாறி இருக்காரு அதை பத்தியான சில போட்டோஸும் இப்ப அவர் வெளியிட்டு இருக்காரு தமிழ் சினிமால முன்னணி நடிகர் சுமாரா நடிச்சாலும் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனா துணை நடிகர்கள் எப்படித்தான் முழு திறமையை காட்டி சிறப்பா நடிச்சாலும் அவங்களுக்கு சம்பளம் என்னவோ லட்சங்கள்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திரையில பெருசா முக்கியமான கதாபாத்திரங்கள் எதுவும் கொடுக்கப்படுறது கிடையாது அதனால ஒரு சில நடிகர்கள் தங்கள் நடிப்பு திறமை காமிக்கிறதுக்காக ஆச்சரியப்பட வைக்கிற வித்தியாசமான ரோல் நடிக்கிறது கூட அவங்க தயங்குறது இல்ல இந்த நிலையில சமீபத்துல காஞ்சனா பைரவா இது மாதிரி படங்கள்ல தன்னுடைய தனித்திறமை காட்டி மக்களால் ரசிக்கப்பட்டவர் தான் நடிகர் ஸ்டீமன் இப்ப இவர் ஒரு படத்துக்காக பிச்சைக்காரரா மாறி இருக்காரு அதுல சில போட்டோஸையும் வெளியிட்டு இருக்காரு நடிகர் ஸ்டீமன் இந்திய திரைப்படத்துறையை சேர்ந்தவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் தமிழ் தெலுங்கு இது மாதிரி படங்கள்ல அதிகமா நடிச்சிருக்காரு இவர் பிரபல தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ரெட்டியோட மகன் ஸ்ரீமன் ஆந்திரால இருக்கிற ராஜமுந்திரில தான் பிறந்திருக்காரு இவரோட அப்பா பிரகாஷ் ரெட்டி பிரபல துணை நடன இயக்குநரும் தயாரிப்பாளருமா இருந்துட்டு இருக்காரு நடிகர் ஸ்ரீமன் புதிய மன்னர்கள் அப்படிங்கிற படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு அதுக்கப்புறம் லவ் டுடே நெஞ்சினிலே சேது தீனா வாஞ்சிநாதன் பம்மல்கே சம்பந்தம் வசீகரா அழகிய தமிழ் மகன் அரசாங்கம் ஏகன் உன்னை போல் ஒருவன் காஞ்சனா சமர் நையாண்டி இது மாதிரி பல படங்களை நடிச்சு தன்னோட காமெடியால கலக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் ஸ்ரீமன் இளைய தளபதி விஜய் அப்புறம் சியான் விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்கும் நெருங்கி நண்பரும் ஆவாரு இவங்க ரெண்டு பேரோட முக்காவாசி படத்துல இவர் நடிச்சிருப்பாரு குறிப்பா சொல்லணும்னா வசீகரா படத்துல இவரோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அதே மாதிரி சியான் விக்ரம் நடிச்ச சேது படத்துல இவரோட கேரக்டர் சூப்பரான கேரக்டரா இருக்கும் இப்படிப்பட்ட ஸ்ரீமன் ஒரு படத்துக்காக பிச்சைக்காரரா மாறி இருக்காரு அதுல சில போட்டோஸ ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இந்த போட்டோஸை பார்த்த ரசிகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா என்ன பாலா படத்துல நடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு நான் அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இது பாலா படம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த போட்டோஸை பார்க்கும்போது இது படத்துக்காக எடுக்கப்பட்ட போட்டோவா இல்ல டாக்குமெண்ட்ரிக்காக இது எடுக்கப்பட்டதாங்கிற விஷயத்த பொறுத்து தான் பார்க்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க